எல்லாருக்கும் வணக்கம். நான் ராம் பேசுகிறேன். அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பல நாடுகளில் வந்து பல சட்டங்கள் இருக்குது. எல்லோரும் வந்து அந்தந்த நாட்டு சட்டங்களை வந்து மதித்து நடக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து எல்லா நாட்டிலையும் இருக்குது. நம்ம இந்தியாவிலேயும் வந்து பல சட்டங்கள் இருக்குது. நமக்கு வந்து தெரியும் என்னென்ன சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எல்லா நாடுகள்லையும் அவங்களுக்கு நாட்டுக்கான தேவையான சட்டங்கள் இருக்குது. ஆனால் சில இடங்களில் வந்து சில சட்டங்கள் வந்து நம்ம கேட்குறக்கே வந்து ரொம்ப ஃபன்னியாக ரொம்ப வியர்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ரூல்ஸு லாஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த லிஸ்ட்டில் பார்க்குறோம். அதாவது வந்து சிலது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நம்ம கேள்விப்படாத சட்டங்களாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோ ஜாலியாக இருக்கும், ஃபன்னியாக இருக்கும். வீடியோவுக்கு போகலாம். நம்ம லிஸ்ட்டில் முதலாவதாக வர்றது வந்து இங்கிலாண்டில் ஒரு சட்டம் இருக்குது. அதாவது சால்மன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. சால்மன் அப்படின்றது ஒரு மீனோட வகை. சால்மனுங்கிறது ஒரு மீன் வகையோட பேர். 1986 வந்து ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க, சால்மன் ஆக்ட் அப்படின்ட்டு. அதோட செக்ஷன் 32 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மீனை வந்து ஒரு சந்தேகத்திடமான வகையாக வந்து நீங்கள் அந்த மீனை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படி அப்படின்னா அது வந்து ஒரு இல்லீகலாம். அதாவது இந்த மீனை வந்து நீங்கள் ஏதோ ஒரு அந்த சால்மனை வந்து நீங்கள் ஏதாவது கடையில் வாங்குறீங்களோ இல்லை வந்து எங்கேயா வந்து பிடிச்சிட்டு வந்தீங்களோ, இது வந்து நீங்கள் சந்தேகத்து இடமான வந்து வகையில் வந்து அந்த மீனை நீங்கள் வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறீங்க, அது வந்து லீகலாக வந்து நீங்கள் வாங்காமல் வேறு ஏதாவது வகையில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குற அந்த அதாரிட்டிஸுக்கு சந்தேகம் வந்ததுன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியும். ஸோ சால்மன் ஆக்ட் வந்து செக்ஷன் 32 அதான் சொல்லுது. அதே மாதிரி வந்து இந்த மீனை வந்து சால்மனை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் அது வாங்கி அப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, அது வந்து இல்லீகலாக வந்து ஃபிஷிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தடுக்கப்படுது இந்த சால்மன் ஆக்டில். மேக்ஸிமம் பெனால்ட்டி என்ன பண்ணால் 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும். இந்த மாதிரி வந்து நீங்கள் சால்மனை மிஸ்ஹேண்டில் பண்ணீங்க, அந்த மீனை வந்து மிஸ்ஹேண்டில் பண்ணிங்கன்னா 2 வருஷம் ஜெயில் தண்டனைப்படும். இது வந்து ரொம்ப ஒரு வியர்டான ஒரு லா, கூடவே வந்து ஒரு ஃபன்னியான லா. இது வந்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய சால்மன் ஆக்ட், 1986 கொண்டு வந்த சட்டம். அது நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது வர்றதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியான்னு ஒரு நாடு இருக்குது. ஜார்ஜியாவில் சிக்கன்ஸ் இருக்கு இல்லையா, கோழி, இந்த கோழியை வந்து நடு ரோட்டில் நீங்கள் வந்து க்ராஸ் பண்ண விட்டிங்கன்னா அது வந்து இல்லீகல். எப்படி, சிக்கனை வந்து ஓன் பண்ணுற ஓனர்ஸ் வந்து சிக்கனை வந்து சிக்கன்ஸை வந்து எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அதை வந்து நீங்கள் சப்போஸ் வீட்டை வந்து ஓடி வந்துருச்சு, ரோட்டில் கடந்து வந்துருச்சு அப்படின்னா அது வந்து சட்டப்படியே வந்து அது குற்றம். அது வந்து ரோடை வந்து க்ராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்டம். அதை வந்து அந்த வீட்டு ஓனர் வந்து அவங்க வந்து அந்த லீகல் கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். சிக்கன்ஸை வந்து ரோடை க்ராஸ் பண்ணக்கூடாது, அது பொறுப்பாக வந்து பண்ண நடத்துக்கிறோம். அது வந்து ஏனோ தானோன்னு வந்து பறக்க விடவோ, ஏன்னா ரோட்டில் வந்துச்சு அப்படின்னா அது இங்கே அடிபட்டு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டியில். அதை தடுக்கணும், சிக்கன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரூல். இது ரெண்டாவது, சிக்கனை வந்து நீங்கள் சாப்பிடும்போது ஜார்ஜியாவில், அது ஜார்ஜியாவில் முக்கியமாக கெயின்ஸ் வில்லி அப்படிங்கிற இடம், அங்கே வந்து நீங்கள் சிக்கனை சாப்பிடும்போது ஃப்ரைட் சிக்கனோ எந்த சிக்கனாக சாப்பிட்டாலும் கத்தியோ ஃபோர்க்கோ யூஸ் பண்ணக்கூடாது, கையில் எடுத்து தான் சாப்பிட்ணும். ஈவன் ஃப்ரைட் சிக்கனாக இருந்தாலும் கையில் எடுத்து தான் சாப்பிட்ணும். அது என்னென்னா, சிக்கனை வந்து ஒரு கல்னரி டெலிகசியாக வந்து அங்கே பார்க்குறாங்க, அதுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக. அது வந்து ஒரு ஸ்கேர்டு ஃபுட்டாக வந்து அந்த ஊர் முனிசிபாலிட்டி வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கத்தியில் குத்தியோ ஃபோர்க்கில் கட் பண்ணியோ சாப்பிட்றது வந்து இல்லீகலாக அது தடுக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து சிக்கனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அந்த நாட்டில் கொடுத்துருக்கறனால ரோட்டில் க்ராஸ் பண்ண விடுறதும் தப்பு, அதே மாதிரி சாப்பிடும்போது நைஃபும் கத்தியும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சட்டப்படி அங்கே தடுக்கப்பட்டிருக்கு. இதை மீறுறவங்களுக்கு அங்கே தண்டனையும் கொடுக்கப்படும். நம்ம லிஸ்ட்டில் மூணாவது வர்றது ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ரெண்டாவது ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டியான விக்டோரியா. விக்டோரியாவில் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு சட்டம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அங்கே வந்து நீங்கள் வீட்டுக்கு நம்ம சாதாரணமாக லைட் பல்பை மாற்றுவோம் இல்லையா, லைட்டு ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா லைட்டு பல்பை மாற்றுவோம், டியூப் லைட் மாற்றுவோம், இந்த குண்டு பல்பை மாற்றுவோம், நம்ம கடையில் போய் வேண்டி வந்து நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மாற்றிடுவோம். ஆனால் விக்டோரியாவில் ஆஸ்திரேலியாவில் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து லைசன்ஸ்டு இன்ஜினியராக மட்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த பல்பை நீங்கள் வந்து மாற்ற முடியும். நீங்கள் வந்து வெறும் வந்து நீங்கள் சும்மா அப்படியே கடையில் போய் பல்பை வாங்கி மாற்றிட்டீங்க அப்படின்னா அது வந்து இல்லீகல். அங்கே லைசன்ஸ் இருக்கா உங்களுக்கு பல்பை மாற்றுறக்கு, நீங்கள் இன்ஜினியரா லைசன்ஸா அப்படின்னு கேட்பாங்க, லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. இங்கே வந்து குவாலிஃபைடு இன்ஜினியராக இருந்தால் மட்டும்தான் பல்பை மாற்ற முடியும் அப்படிங்கிறது அந்த ஊர் சட்டம். அப்படி நீங்கள் வந்து பல்பை மாற்றிட்டீங்க அப்படின்னா வேறு சும்மா ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் $10 உங்களுக்கு ஃபைன் போடப்படும். இது வந்து 1998 எலக்ட்ரிசிட்டி சேஃப்டி ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தில் வந்து இருந்தது. லேட்டராக வந்து அவங்க அந்த சேஃப்டி ஆக்டை வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு சொந்தமாக செய்கிறது இல்லீகல் ஆஸ்திரேலியா. அந்த விக்டோரியா லாவை பொறுத்தவரைக்கும் எந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் வந்து இல்லீகல், அதுக்கு லைசன்ஸ்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் வந்து செய்யணும்.
ஆனால் அந்த ஒரு இதில் வந்து ரிவிஷனில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பல்ப்பு மாத்திரை அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க எடுத்து விட்டுட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அது சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் வந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு தடவையுமா வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கூப்பிட்டு இருக்க முடியும். அதனால் அந்த ஒரு ப்ரொவிஷன் மட்டும் அவங்க வந்து எக்ஸம்ஷன் பண்ணிட்டாங்க. பல்ப்பை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ரிவிஷனை வந்து 1998 அந்த எலக்ட்ரிசிட்டி சேஃப்டி ஆக்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு சட்டம், நம்ம கேள்விப்படாத ஒரு சட்டம். நம்ம ஊர்லலாம் பல்பை இஷ்டத்துக்கு மாற்றி விட்ருவோம். அங்கே வந்து இது ஒரு சட்டமாகவே வந்து குவாலிஃபைடு இன்ஜினியர் தான் செய்யணும் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இட்டாலியில் மிலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இந்த மிலானில் வந்து ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து ஸ்மைலிங் ஃபேஸாகவே இருக்கணும், சிரிச்சிட்டே இருக்கணும். நீங்கள் சிரிக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஃபைனு. எப்படி இருக்கு பாருங்கள், ஸ்மைலிங் ஃபேஸாகவே ப்ளசண்ட்டாகவே இருக்கணும். மிலானில் பொறுத்த வரையும் இப்படி இருந்துகிட்டே இருக்கணும். இது பார்க்குறக்கே வந்து ஃபன்னியாக இருக்குது. ஒரு மூடாஃபாக இருக்கிறோம், ஒரு கோபமாக இருக்கிறோம், எப்படி சிரிச்சிட்டே இருக்க முடியும்? ஆனால் அந்த ஊரில் வந்து அது இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு சட்டமாகவே வந்து போட்டிருக்காங்க. எப்போ வந்து அவங்க எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஃபியூனரலோ இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து யாராவது முடியாமல் இருக்காங்க, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முடியாமல் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் சரி மூஞ்சி அப்படின்னு வச்சுக்கலாம், சோகமாக இருந்துருக்கலாம். இல்லை ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இந்த டாக்டர்ஸு நர்சஸ்ஸு இவங்க வந்து யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டாக்டரு போய் வந்து இது பண்ணுறாருன்னு வச்சுங்க, என்ன பண்ணுறாரு ஆப்ரேஷன் பண்ணும்போது சிரிச்சிட்டே இருக்காருன்னு வச்சுங்க, யோசிச்சு பாருங்கள் அந்த பேஷண்ட்டோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏயா நான் பாட்டுக்கு முடியாமல் படுத்துட்ருக்கேன், நீ என்ன சிரிச்சிட்டே வேணாம் ஆப்ரேஷன் பண்ணுற அப்படின்வான் இல்லையா? அதனால் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. டாக்டர்ஸு நர்சஸ்ஸு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸுக்கு வந்து சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஃபியூனரில் ஒரு இறப்பு ஒரு சோகமான நிகழ்ச்சிக்கு போகிறவங்க சிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற எல்லோரும் வந்து சிரித்த முகமாகவே இருக்கணும். யாராவது சிரிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா மிலானுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் வந்துடும் பத்திரம். அதுக்கப்புறம் நான் ஃபைன் வந்துச்சுன்னா அப்புறம் நான் சொல்லன்னு சொல்லாதீங்க. இப்போயே நான் வீடியோவில் சொல்லிட்டேன், அங்கே போன பிறகு என்னை வந்து குறை சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் நான். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவதாக வர்றது அதோட ரொம்ப வியர்டான ஒரு ஃபன்னியான ஒரு லா. அதாவது யூஎஸ்ஏல ஃப்ளோரிடான்னு ஒரு இடம் இருக்குது. இந்த ஃப்ளோரிடாவில் வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் குசு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் வந்துடும். அது பப்ளிக் பிளேஸில் வந்து 6 மணிக்கு மேலே குசு விடக்கூடாது. என்ன அது வந்து அங்கே ஃபைன் வரக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நிறைய பேர் வந்து டிபேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மரக்கடிக்கப்பட்ட லாவாம் ஃப்ளோரிடாவில். ஆனால் வந்து இப்போயும் வந்து அது சட்டப்படி அங்கே வந்து செல்லப்படக்கூடிய வந்து ஒரு லா தான் அது. 1800s எழுதப்பட்ட சட்டம் அது. அது வந்து அப்போ எழுதி வச்ச சட்டம், இப்போயும் வந்து அது நிறைய பேர் மறந்துருக்காங்க. அதனால் இது எப்படி வந்து சட்டமாக மாறிச்சு, எப்படி வந்து இது வந்தது அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் 1800s இருந்துகிட்ருக்குது இது சட்டமாக அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் பொது இடத்துல நீங்கள் 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து காற்றை வெளியேற்றுனீங்க, மரியாதையாக சொல்கிறோம், டீசெண்டான வார்த்தையில் சொல்கிறோன்னா காற்றை வெளியேற்றுறீங்க பொது இடத்துல 6 மணிக்கு மேலே, அதுவும் வியாழக்கிழமை மட்டும் 6 மணிக்கு மேலே பொது இடத்துல காற்றை வெளியேற்றக்கூடாது உடம்புலேருந்து. அது வந்து ஒரு சட்டமாக வந்து அங்கே இயக்கப்பட்டிருக்கு. மாட்டு நீங்கள் போலீஸ்காரனுக்கு காதில் கேட்டுச்சு அப்படின்னா ஃபைனை போட்டுருவான். இன்னொரு வித்தியாசமான ஒரு சட்டம் இருக்குது. அதாவது நம்பர் 6 நம்ம லிஸ்ட்டில் வரக்கூடியது. அரிசோனான்னு ஒரு இடம் இருக்குது அமெரிக்காவில். அங்கே வந்து இந்த கழுதை இருக்கு இல்லையா, கழுதையை வந்து நீங்கள் பாத் டப்பில் வந்து தண்ணி நிரப்பின பாத் டப்பில் தூங்க வச்சிங்க அப்படின்னா, அது எப்போ சாயந்தரம் 7 மணிக்கு மேலே கழுதையை குளிப்பாட்டுறதுக்கோ வேறு எதுக்காவது நீங்கள் பாத் டப்பில் இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைன் வந்துடும். இந்த சட்டம் வந்து 1924 இருந்துகிட்ருக்கு. இந்த சட்டம் அப்படி என்ன அப்படின்னா, ஒரு ஆள் ஒரு மனிதர் வந்து தன்னுடைய கழுதையை வந்து பாத் டப்பில் தூங்க வைக்கக்கூடாது சாயந்தரம் 7 மணிக்கு மேலே. இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் வந்து இந்த அங்கே இருக்கிற அந்த ஒரு டேம் வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சி தண்ணி வந்து ஃப்ளட் ஆகி இந்த டாங்கி டப்பில் இருந்த டாங்கி வந்து 1 மைல் தூரத்துக்கு அடித்து போயிருச்சான் தண்ணியில். அதுக்கப்புறம் வந்து அங்கே டாங்கி எப்படியோ வந்து தப்பிச்சிருச்சு தண்ணியில் அடித்து போன டாங்கி, டேம் உடஞ்சி தண்ணியில் போன கழுதை வந்து எப்படியோ தப்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிற லோக்கல் மக்கள்லாம் சேர்ந்து அதை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு சட்டத்தை போட்டாங்க அரிசோனாவில் அப்போது 1924. அதாவது சாயந்தரம் 7 மணிக்கு மேலே கழுதையை பாத் டப்பில் தூங்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம். இது வந்து ஒரு பயங்கர வியர்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம லிஸ்ட்டில் 6வதாக இருக்கக்கூடியது. நம்ம லிஸ்ட்டில் 7வதாக வர்றது வந்து இட்டலியில் டூரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இந்த டூரினில் வந்து என்ன ஒரு வித்தியாசமான சட்டம் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து நாயை நம்ம வளர்ப்போம் இல்லையா, நாயை வந்து என்ன பண்ணுவோம், எப்போயாவது நமக்கு மூட் இருக்கும்போது சரி வெளியில் கூப்பிட்டு போகலாம், பெட் டாக்ஸை வந்து வாக்கிங் கொண்டு போகிறது ஒரு பழக்கமாக நம்ம வச்சுருக்கோம், நமக்கு எப்போ தேவையோ அப்போ கொண்டு போவோம். ஆனால் இட்டாலியில் டூரினில் வந்து நாய் வளர்க்குற ஓனர்ஸு இந்த டாக்ஸை வந்து 1 நாளைக்கு 3 தடவை வாக்கிங் கொண்டு போகணும் அப்படிங்கிறது சட்டமாகவே இருக்குது. நீங்கள் அந்த நாயை வந்து 3 தடவை வாக்கிங் கொண்டு போகலன்னு வச்சுங்க, 500 யூரோ வந்து ஃபைனை போட்டுருவோம். அதில் வந்து அங்கே என்னென்னா, இட்டலியில் அந்த டூரிங்கிற இடத்துல வந்து அவங்க
அனிமல் ப்ரொட்டெக்ஷன் லாவை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. மாத்திரமில்லை இந்த ரோட்டில் வந்து இப்படி தெரியக்கூடிய அந்த ஸ்ட்ரே கேட்ஸு டாக்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அனிமல் லவ்விங் சிட்டியாக வந்து டுரின் வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த சட்டத்தை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. யாராவது வந்து ஒரு அனிமல் குரியல்ட்டி பண்ணுறாங்க, நாயை வந்து அடிக்கிறதோ கல்லட்டுக்கு அடிக்கிறதோ இந்த மாதிரி எதாவது பார்த்தாங்க, யாராவது நேபர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து போலீஸ்க்கு அந்த அத்தாரிட்டிஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அதன்படி வந்து அவங்களுக்கு ஃபைன் போடப்படும். மாத்திரமில்லை நம்ம வந்து இந்த மீனெல்லாம் வாங்க போவோம் இல்லையா, அந்த அக்வேரியத்தில் போய் மீனெல்லாம் வாங்கப்போம். மீனை எப்படி தருவான் அவன், இப்போ சின்ன சின்ன கோல்ட் ஃபிஷ் வாங்குறோம்னு வச்சுக்கோ, அந்த மீனை தூக்கி கவரில் போட்டு தண்ணியை போட்டு கட்டி தருவான். ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி கட்டு கவரில் தண்ணியில் போட்டு தர்றது வந்து சட்டப்படி இல்லீகல். நீங்கள் அக்யூரத்தோடு வாங்கிட்டு வரணும். மீனை மட்டுமே தண்ணியில் போட்டு பிளாஸ்டிக் கவரில் கொண்டு வருது, அது நீங்கள் மீனுக்கு இழைக்கக்கூடிய ஒரு கொடூரமான செயலாம் அது. அதனால் அதை வந்து தடுக்கப்பட்டிருக்கு, அது ஒரு சட்டம் அங்கே இருக்குது. ஸோ டாக் ஓனர்ஸு டூரின்ல இருக்கவங்க பத்திரமா கவனிச்சுங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யாராவது இட்டாலி டூரின்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், நாயை வந்து 3 தடவை நடக்க கொண்டு போங்க. நீங்கள் போகிறீங்களோ இல்லோ நாயை வந்து கொண்டு போய்க்க, இல்லை 500 யூரோ ஃபைன் வந்துடும். அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் வர்றது ரொம்ப வியடான ஒரு இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப வியடான ஒரு லான்னு பார்த்திங்கன்னா இதுதான். அதாவது நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து டாய்லெட் இருக்கும் இல்லையா, யாராவது வழியில் போகிறவங்க வந்து மேடம் ஐயா சாமி எனக்கு கொஞ்சம் அவசரமாக வந்து வெளியே போகணும், கொஞ்சம் உங்கள் வீட்டில் டாய்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம போயா இல்லை எங்கேயாவது பப்ளிக் டாய்லெட் போ, இல்லை அங்கே அந்த பக்கம் எங்கேயாவது ரயில்வே ட்ராக்ல போய் உக்காருன்னு சொல்லி விரட்டி விட்ருவோம். ஆனால் ஸ்காட்லாண்டில் இந்த மாதிரி யாராவது பப்ளிக்கை வந்து உங்கள் வீட்டில் வந்து பெல் அடித்து எனக்கு அவசரமாக டாய்லெட் போகணும் அப்படின்னா நீங்கள் அலோவ் பண்ணணும். நீங்கள் அலோவ் உங்கள் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். நீங்கள் அலோவ் பண்ணல அப்படின்னா அது வந்து இல்லீகலாம் எங்கே, ஸ்காட்லாண்டில். அதனால் யார் வந்தாலும் வீட்டுக்கு வந்து டாய்லெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது அங்கே சட்டமாக இருக்குது. இது வந்து எப்படி அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது கூட தெரியாது, அவன் டாய்லெட் போகணுங்கிற பேரில் வந்து வீட்டில் எதாவது அட்டூலியம் பண்ணிட்டு போனான் வச்சுங்க, உங்களை அடிச்சு போட்டு எதாவது கொண்டு போனால் கூட தெரியாது என்ன. ஆனால் சட்டப்படி நீங்கள் அலோவ் பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு வியர்டான சட்டம். அது எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குது அப்படிங்கிறதுல ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ இது ஒரு பெக்குலியரான ஒரு சட்டம், இது இதை வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணும். நம்ம லிஸ்ட்டில் 9வது வர்றது ஒரு நமக்கெல்லாம் சாதாரண இந்த முக்கியமாக இந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த சட்டம். நான் இப்போ சொல்ல போகிறது எத்தனை பேர் வந்து அவங்கவுங்க பொண்டாட்டிங்களோட பர்த்டே வந்து ஞாபகம் வச்சுருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குற கல்யாணம் ஆன ஆண்கள் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து ரிலீவ் பண்ணுங்கள். என்னோடய மனைவியோட பிறந்தநாள் வந்து நான் ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து மனசை தொட்டு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. ரொம்ப ரேராக 100ல் 2 பேருக்கு ஞாபகம் இருந்தால் பெரிய விஷயம் நம்ம ஊர்லலாம். ஆனால் சமோகா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல உங்கள் ஒய்ஃபோட பர்த்டேவை நீங்கள் வந்து மறந்துட்டீங்கன்னு வச்சிங்க, அது வந்து இல்லீகல் சட்டப்படி குற்றம். எப்படி? அதனால் சமோகாவில் வந்து ஒய்ஃபோட பர்த்டே ஞாபகம் வச்சு அவங்களுக்கு வந்து பர்த்டே ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனை வரைக்கும் கொடுக்க அளவுக்கு அங்கே வந்து சட்டத்தில் இடம் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் பொண்டாட்டியோட பர்த்டே வந்து ஞாபகம் வச்சுங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து மறந்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட அடிக்கடி வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இந்த ஊர் நான் இந்த சட்டம் நம்ம ஊரில் வந்துன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேருக்கு அடி வாங்குவாங்கன்னு தெரியும். ஸோ சமூகாவில் இருக்குங்கிறனால நம்ம இந்தியாவில் வந்து நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருந்துடலாம், சமூகாவில் இந்த சட்டம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இன்னொரு நம்ம லிஸ்ட்டில் 10வது வரக்கூடியது வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு சட்டம். ஃப்ரான்ஸில் வந்து ஒரு இடம் இருக்குது, சர்போர்னெக்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து ஒரு சட்டம் இருக்குது, லீகல் ரெக்கமெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம எல்லோரும் இறந்துருவோம் இல்லையா, வயசான இறப்போம், எப்படியாவது ஒரு சூழ்நிலையில் இறந்துருவோம். ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த இடத்துல உங்களை புதைக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்த நீங்கள் சொந்தமாக காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கணுமா, எப்படி இருக்குது சட்டம். அதுவும் முக்கியமாக வந்து இந்த டவுனில் இருக்கிறவங்க, சர்போர்னெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டவுனு, அந்த டவுனில் இருக்கிற மேயர் வந்து ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்கள் சிட்டி லிமிட்ஸில் வந்து இறக்கக்கூடாது. சிட்டி லிமிட்ஸில் நீங்கள் இறந்தீங்க அப்படின்னா உங்களை புதைக்கிறதுக்கு நீங்களே காசு கொடுத்து ஒரு இடத்த வாங்கி வச்சுருக்கணும், லோக்கல் சிமெட்ரியில் ஒரு பிளாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணி வச்சுருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து சிட்டி லிமிட்டில் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து சிவியராக பனிஷ் பண்ணுவாங்களாம். இறந்தவங்களுக்கு என்னப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் பாப்போம், இறந்தவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? அது வந்து கொஞ்சம் நினைக்கிறக்கே வித்தியாசமாக இருக்குது. இது உயிரோடு இருக்கிறவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாவது பரவாயில்ல, நான் சிட்டி லிமிட்டில் வந்து இறந்துட்டேன், என்கிட்ட இப்போ லோக்கல் செமிட்ரியில் நான் இடம் புக் பண்ணல, எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? நான் புதைக்காம விட்டுருவீங்களா, எரிப்பாங்க விட்டீங்களா? நான் இறந்துட்டேன் எனக்கு என்ன தெரியவாக போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அது என்ன ஒரு வியர்டான சட்டம் தெரியல. இது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய சர்போர்னெக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சட்டம். ஸோ இதுதான் வந்து நான்
இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு நினச்சா ரொம்ப வியர்டான லாஸ்லாம் இருக்குது பல நாடுகளில் நமக்குலாம் தெரியறதில்ல. வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த வீடியோவை போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ போடுறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபன்னி டாப்பிக்கை வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன ஊருங்களெல்லாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸை ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்க அவங்களுக்கும் வந்து இந்த செய்திகள்லாம் வந்து சொல்லி கொடுங்க, கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து இப்போ ஷேர் பண்ணி கொடுங்க. வேற இல்லை, என்னோடய அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நான் 1 or 2 days ஒரு தடவை வந்து டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம், நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ, பாய், குட் நைட், குட் நைட், தேங்க்யூ, டேக் கேர்.